ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடா ராஜா சமையலுக்கு. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது விதமான சமையலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த சாப்பாட்டோட பேர், மக்கி. இது வந்து ஜப்பனஸ் செய்கிறது, ஜப்பனஸ்காரங்க அவங்க செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ நம்ம பிரியாணி மற்றதெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுமாரி அவங்களோட நாட்டில் இந்த சாப்பாடு ரொம்ப ஃபேமஸானது. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்மளும் இதை வீட்லேயே தயார் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி, சாதம். இந்த சாதம் வந்து இந்த சினிமாக்காரங்க அவங்க சாப்பிட்றது, நம்மளோட சாதம் வந்து மாதிரி இருக்காது. இந்த கொஞ்சம் கொல கொலன்னு வர்றது, அதனால் அரிசி வாங்கும் போது சினிமா அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஓகே, இந்த சாதம் நம்ம எப்போதும் வெடிக்கிற மாதிரி தான், நம்ம கொஞ்சம் வெடித்து கொஞ்சம் கொல கொலன்னு எடுத்துக்கணும். நான் வெடித்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சாதம் வெடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதே மெத்தட் தான். ஆனால் உப்பு போடக்கூடாது, உப்பு போடாமல் வெடித்து வைக்கணும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள். ரெண்டாவது முட்டை. முட்டை வந்து நம்ம எப்போதும் அடை ஆம்லெட் போடுவோம் இல்லையா, மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு அது மாதிரி ரெடி பண்ணி அதை ஆம்லெட் மாதிரி தோசை மாதிரி ஊற்றி அதை இந்த மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டி கட் பண்ணி வச்சுக்கணும். இது இதுக்கு தேவையான இரண்டாவது பொருள். இதற்கு தேவையான மூணாவது பொருள் மீன். இது வந்து சுமோ மீன். இந்த மீன் வந்து நம்ம ரெடிமேடாகவே கிடைக்கும், நம்ம அதை அப்படியே வாங்கி இதை மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்த பொருள் அவோக்கா. இதையும் நம்ம மேலே அதெல்லாம் தொளசி விட்டு அழகாக இதே மாதிரி சின்ன சின்னதாக பிளேடு மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இதை தான் நம்ம அதுக்குள்ளே வச்சு ஒன்று ஒன்றா சுத்த போகிறோம். அதுக்கு சுத்துறதுக்கு தேவையான அந்த தாள் வந்து, இந்த தாள் பேர் நூறி, நூறின்னு சொல்கிறது. பாருங்கள், நானே எடுத்து காட்டுறேன். சும்மா மெலீஸாக இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா பேப்பர் மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றது தான் இந்த தாள். இதுவும் வந்து உங்களுக்கு சினிமா கடைகள்லேயே கிடைக்கும். இந்த தாள் தனியாக வாங்கிக்கலாம். இது வாங்கி இப்போ இது எப்படி செய்யலான்னு அந்த மெத்தட் உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ இந்த தாள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி பாய் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் நம்ம இதை வச்சு சுத்த முடியும். இந்த மாதிரி மூங்கில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கடைகளில் விற்கும். இது வாங்கியிருக்கிறேன் நான். இதுக்கு மேலே இப்போ இந்த தாளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு சாதம் எடுத்து இப்போ இதில் வச்சு ஏன்னா சாதம் வந்து நல்லா கொழவாக வெடிச்சிடணும். அப்போ தான் அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் நல்லா அமுக்கி செய்யும் போது உங்களுக்கு நல்லா வரும். இது நம்ம மடிக்கிறது தான் இதில் வந்து அந்த முறை இருக்க ஒழிய, மற்றபடி கஷ்டமானது ஒன்றும் இல்லை. நம்ம அதை செய்கிற மெத்தடு தான் பாருங்கள். அந்த தாள் வச்சுட்டோம், அதுக்கு மேலே அந்த சோறு வச்சுட்டோம். அதை நல்லா பரப்பி வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே சுமோ மீன் வச்சு அந்த அவோக்காவை வச்சு அதுக்கு மேலே அந்த முட்டை ஒன்று இருக்கு இல்லையா நீட்டாக, அதுக்கு தான் ஆம்லெட்டு போடும் போது இந்த மாதிரி நீட்டாக தோசை மாதிரி ஊற்றி இந்த மாதிரி வெட்டிக்கணும். இப்போ இதை சுத்துறோம் பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். முதல்ல செய்கிறதுனால கஷ்டமாக தெரியும். அதை லேசாக தண்ணி தொட்டு அந்த ஓரத்தை அப்படியே அதில் வச்சு அமுக்கிக்க வேண்டியதான். இப்போது நீங்கள் எவ்வளோ இறுக்கமாக அதை உருட்டணும், நம்ம பூரி உருட்டோம் இல்லையா அந்த மாதிரி அதை மெதுவாக நல்லா உருட்டுனா இப்போ அதை அப்படியே அந்த சோறும் அந்த தாளும் அதோட ஒட்டிக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதை எடுத்து நம்ம அப்போ அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே மெத்தடு தான் உங்களுக்கு நான் திருப்பி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த
இந்த சாதம் முதல்ல சாதம் வைக்கிறாங்க, அதை நல்லா அமுக்கி செய்யணும். நம்ம அது கையால் வச்சு செய்கிறத பொறுத்து தான் இருக்குது, இது கை வேலை தான். ஏன்னா சோறு வந்து உங்களுக்கு கையில் ஒட்டும், அதனால் நீங்கள் தண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் தொட்டு தொட்டுக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ அதுக்கு அடுத்தது அந்த சும மீன் அதில் பரப்பி வைக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே அந்த முட்டை ஆம்லெட் போய் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அது மேலே வச்சுருக்கோம். இப்போ அவக்க இப்போ இது ஓரத்தில் லேசாக தண்ணி தொட்டு, ஏன்னா அது ஒட்டணும் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பாய் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு அப்படியே உருட்ட வேண்டியதான். ஈஸியான மெத்தடு தான், அதிக செலவு கிடையாது, அதிகமான வேலைகள் கிடையாது. நம்ம ஒரு நாலஞ்சு இது மாதிரி செஞ்சிட்டோம்னா இதை நம்மளே வீட்டில் வாங்கி நம்மளே ரெடியாக செஞ்சிடலாம். பார்த்திங்கண்ணா எப்படி அந்த தாளுக்குள்ளே வச்சு. இப்போ இது இதை எப்படி கட் பண்ணுறோன்னு உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி மூணு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ கட் பண்ணுறது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். நீ அந்த கத்தி வெட்டும் போது அப்படியே ஒட்டும், அதனால் தண்ணியில் நினச்சிக்கிங்க. அப்போ தான் தண்ணியில் நினச்சா அது வந்து ஒட்டாது. இதை செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ வெட்டினா அப்படி உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்க. இப்போ நம்ம அதில் வச்சு சுற்றிருக்கோம் இல்லையா, இப்போ அதை வெட்டும் போது பாருங்கள் அழகாக அந்த மீன் அந்த முட்டை அந்த அழகாக வந்துடுச்சு பாருங்க. அதுதான் நீங்கள் வெட்டும் போது சின்ன சின்னதாக, அதாவது ஒரு சின்ன ஒரு விரல் ஒரு சின்ன சின்ன இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அதோட சைஸ் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு இப்போ வெட்டணும். இது நீங்கள் ஒரு நாலு ஒரு நீட்டு வெட்டுறதுக்குள்ளேயே அந்த கத்தி வந்து உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் நீங்கள் தண்ணியில் நினச்சி நினச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெட்டும் போது ஈஸியாக வரும். அதே மெத்தடு தான், அதே தாள் தான். இப்போ நம்ம முன்னாடி செஞ்சு காட்டணும் இல்லையா, அதே தாளில், ஆனால் செய்கிறது சுற்றுற விதம் வந்து கொஞ்சம் மாறி வரும். அதுதான் எப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த நூறின்ற அந்த தாள் தான், அந்த தாளில் அதே அரிசி சாதம் அதே நம்ம காட்டினோம் இல்லைங்களா, அதே சோறு தான். ஆனால் இது சுற்றுற அந்த விதம் மட்டும் மாறும். இந்த சினுவா அரிசி வந்து ஒரு கொழகொழப்பாக இருக்கும், பிசு பிசுன்னு கையில் விட்டோம். அப்போ அதனால் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு செஞ்சோன்னா அந்த பிசு பிசுப்பு கையில் இருக்காது. இப்போ அது மேலே எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு இருக்கு இல்லையா, அந்த எள்ளு வந்து அது மேலே அப்படியே நிப்பு மாதிரி அப்படியே தூவ வேண்டிதான். நான் கொஞ்சம் மொத்தமாக போடணும், ஏன்னா நம்ம இது சுற்றுற மெத்தடு கொஞ்சம் மாறி வரும். அது எப்படின்னு பாருங்கள்.
எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் நல்லா பரவலாக அந்த எள்ளு நம்ம போடணும். இப்போ அதை அப்படியே அந்த சாக் பிளாஸ்டிக், முதல்ல நம்ம வந்து இந்த சின்னதாக வெள்ளை பிளாஸ்டிக் போடலை, இப்போ வெள்ளை பிளாஸ்டிக் போட்டு செய்கிறோம். இப்போ அதை எடுத்துட்டு அது மேலே லேசாக தண்ணி தெளிங்க, ஏன்னா அப்போ தான் அடியில் வந்து ஒட்டாது. இப்போ அதுக்கு மேலே அதை அப்படியே கவுத்து போட்டுற வேண்டியதுதான். இப்போ அது மேலே இப்போ அதே மீன் தான், சும மீன். அதே அவக்கா, அதையும் அதே மாதிரி வைங்க. இப்போ அந்த அந்த முட்டை பொருட்கள் வந்தால் எல்லாம் அதே பொருட்கள் தான், ஆனால் செய்கிற விதம் வந்து அப்படியே மாறி வரும். எப்போதுமே நம்ம சுத்தும் போது நம்ம இழுத்து டைட்டாக சுத்தணும், அப்போ தான் நம்ம வெட்டும் போது கட் பண்ணும் போது உடையாமல் வரும். அதை வச்சு நல்லா டைட் பண்ணி கையால் நம்ம பூரி உருட்டுற மாதிரி அப்படி லேசாக அப்படி உருட்டணும். அப்போ தான் அந்த சோறும் அந்த மீன் அது எல்லாம் அதில் அப்படியே கொலை பண்ணி ஒட்டி வரும். பார்த்தீங்களா, பதத்தால் பொறுமையாக எடுத்துட்டு, சரியாக வரலை, திருப்பியே டைட் பண்ணுறாங்க. அந்த எள்ளு போட்டதுனால அந்த சாதம் போய் பின்னாடி ஒட்டலை. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணது, இது கட் பண்ணாது. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து எப்படி சாப்பிட போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம செஞ்சு ரெடி பண்ணது. இது கூட வந்து இது சோஸ் வந்து இனிப்பாக உள்ளது. இது இனிப்பாக உள்ளதையும் நம்ம சாப்பிடலாம், காரமாக உள்ளதும் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து அதிலே இப்படியும் வச்சு சாப்பிடலாம், அதுக்காக தான் இப்படியும் கொஞ்சம் வச்சு காட்டியிருக்கேன். இது இன்னொரு மெத்தடில் செஞ்சது. இது கூட வந்து இது அது சோஸ் இது சோஷா சலை உப்பு உப்பு போட்டது. அப்போ தான் இது கூட அந்த சாதம் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சோஸ் தான் கொஞ்சம் ரெடி பண்ணி இப்படி வச்சுருக்குறோம். இப்போதும் நம்ம சாதம்னு நம்ம சாப்பாடே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நாங்கள் செஞ்சதில்லை, இது வாங்கினது. ஓகே, இது எப்படி சாப்பிட்லான்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குச்சி ரெண்டு வச்சுக்கணும், அதை அழகாக அதில் எடுத்து இந்த இதில் அதில் லேசாக அதில் நினச்சி சாப்பிட வேண்டியதான். ஈஸியான வேலை தான், ஆனால் செய்கிற அந்த மெத்தடில் தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்களும் அதுமாரி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகே, இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. பாய்.